வெல்கம் டு நாகூர் ஸ்டலபாகம். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோம். தினையை வச்சு பாசிப்பருப்பு வச்சு கொழக்கட்டை செய்ய போகிறோம். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். எக்ஸாம் டயத்தில் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹார்டாகவே ஆகாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆட்டி வைக்கிற கொழக்கட்டை வந்து எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்க முடிச்சிருந்து படிக்கும்போது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிரும். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. தினையை வந்து ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா அலசி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க. பாசிப்பருப்பு தினை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு கால் கப்பு, ஊற வைக்கவும் உங்களுக்கு நிறைய தெரியுது. கால் கப் எடுத்திருக்கேன். தேங்காய் பூ ஒரு 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன். பெருங்காயம் கொஞ்சம். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு. கடுகும் சீரகமும் 1/4 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு. தினையை மிக்சியில் அரைச்சிக்கின்றுவோம். தினையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வயசானவங்களுக்கு அந்த மூட்டு வீக்கம் இருக்கும், நீர் கோர்த்துக்குன்னு சொல்லுவாங்க, மூட்டு வலி இருக்கும், அதெல்லாம் குணப்படுத்தும். அந்த நீரை வந்து எடுத்துடும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு கால் வீக்கம், கால் சுரந்திருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நல்லது. தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். தாய்ப்பால் ஊட்டக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகமாக இருக்கும். கண்ணுக்கு நல்லது. சிறுநீரக கோளாறு சரி பண்ணும். மாவு எந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம தினையை அரைச்சிக்கிட்டோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். கடுகு, சீரகம். கடலைப்பருப்பு 1 மிளகாய். பெருங்காயம் 1 சிட்டிகை அளவுக்கு. இதில் நீங்கள் முந்திரி பருப்பு உடைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 நறுக்கியிருக்கேன். கேரட் 1/2 கேரட்டு. இஞ்சி துருவல் கொஞ்சம். வெங்காயம் 1/2 வெங்காயம். மல்லித்தலை. தேங்காய் பூ, மல்லி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணியோடையே ஊற்றிடலாம். இந்த பாசி பருப்பை வந்து வேகணுங்கிறது இல்லை, நம்ம மாவோடு சேர்த்து கிண்டி மாவை வேக வச்சு நம்ம ஸ்டீமில் வைக்கும் போதே நமக்கு வந்து வெந்துடும். இப்போ மாவு. பாசி பருப்பும் ப்ரோட்டீன்ஸ் அதிகம், குழந்தைங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு தண்ணி அளவு தேவையில்லை, நீங்கள் எவ்வளோ வச்சாலும் நல்லா வந்து இறுகி வத்திரும். கொஞ்சம் அடுப்பில் கூட நேரம் வச்சு கிண்டணும், தண்ணி கூட போயிடுச்சுன்னா. தினை வந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி சுகர், அதாவது டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். மாவு கட்டிப்பட்டு போயிடாமல் கிண்டணும்.
அடுப்பு அமத்திட்டேன். இந்த மாதிரி மாவு வந்து உருண்டு வந்துடணும். கலர் கொஞ்சம் நம்ம மஞ்சத்துலேயே போடல, அந்த தேனையோட கலரே கொஞ்சம் எல்லோவாக வந்துடும். கொஞ்சம் ஆறட்டும். இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் மாவை மாற்றி வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா சூட்டுக்கு அடியில் இருக்க மாவு முருகி ரொம்ப முருகன் மாதிரி வந்துடும், அப்போ ஹார்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி வச்சிங்கன்னா மாவு ஆறின பிறகு நீங்கள் கொழக்கட்டை பிடிக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் மாவு கையில் ஒட்டாது. உங்களுக்கு வேணுங்கிற வடிவத்தில் நீங்கள் உருட்டிக்கோங்க. உருட்டியாச்சு. பத்து நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துருச்சு, அமத்திடுவோம். ரொம்ப சூடாக இருக்கையில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொலக்கொலன்னு இருக்கோ வேகலையோன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. சூடாக இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆறின பிறகு நான் ஒன்று உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். ஹெல்த்தியான கொழக்கட்டை ரெடி. நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா அது கடிவெடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நம்ம உப்பு மட்டும் சேர்த்துருக்கோம். சீனி ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.